வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி அண்ணி வீட்டு மாடி தோட்டத்தில் காய்ச்ச மணத்தக்காளிக்காய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்துருந்தாங்க. பச்சை மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை மணத்தக்காளிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரெண்டு நாள் வெளியிலேயே வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப சூடு பண்ணால் போதும். இந்த குழம்பு உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றப்ப ஊறி ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் மணத்தக்காளி செடியிலேருந்து பறிக்கிற காய், மணத்தக்காளி காய். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கரைக்கிறதுக்கு வரும் ஈஸியாக. அடுப்பில் கடாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கல்ச்சட்டி எடுத்துருக்கிறேன். அது காஞ்ச உடனே 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரியட்டும். ஜீரகமும் வெந்தயமும் பொரியட்டும். இப்போது ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறோம். அதை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு 6 பல் பூண்டு எடுத்து நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய பூண்டாக இருந்ததுனால நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேவைன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். இந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போது நல்லா சின்ன தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வேகணும். அது வரைக்கும் அதை நம்ம வேக விடணும். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வேகணும். புளி தண்ணி ஊற்றிட்டா அவ்வளோவா வேகாது. இப்போ நல்லா வதக்கிக்குவோம். இதோட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். இப்போது இதை ஒரு பெரட்டிட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை வேக வைக்கிறோம். அப்போ தான் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த பச்சை மணத்தக்காளி வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ அதில் நல்லா கருப்பாக இருக்கிறதெல்லாம் பழம். அதனால இதில் நிறைய இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ இதை போட்டு வதக்குன உடனே படபடன்னு அந்த மணத்தக்காளி வெடிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடிட்டு இப்போ பெரட்டிட்டு மூடி போட்டு மூடிட்டதான் உள்ளேயே அது வெடிச்சிட்ருக்கோம். இப்போ திறந்து திரும்பவும் நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். வெடிக்குது பாருங்கள் டக்கு டக்குன்னு. இது கலர் மாறணும், அந்த பச்சை கலர் லேசாக மாறணும். இன்னும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டியாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ, நீங்கள் வத்த குழம்புனா என்ன பொடி சேர்ப்பீங்களோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரே பொடி தான் யூஸ் பண்ணுவேன், சாம்பார் குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்துக்கும். இப்போது அந்த பொடி சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு அந்த லெமன் சைஸ் புளியை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொதிக்க ஆரம்பித்தோடனே
நாம் இந்த வத்த குழம்புக்கெல்லாம் ஒரு சின்னதாக வெள்ளை கட்டி சேர்த்தா தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த வத்த குழம்புக்கு லைட்டு இனிப்பாக அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெள்ளை கட்டியாகவே சேர்த்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ இனிப்பு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெள்ளை கட்டியாக சேர்த்துக்கலாம், அதுதான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நாம் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் இந்த வரமல்லின்னு சொல்லுவோம்ல காஞ்ச கொத்தமல்லி, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்குவோம். நல்லா ஒரு வாசனை வர்ற வரைக்கும் அதை பொடி பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறோம். 1/2 டீஸ்பூன் மிளகு, சும்மா ஒரு வாசனைக்கு 4 மிளகாய் சேர்த்துருக்குறோம். நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம் 1 அல்லது 2. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து இந்த நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்குவோம். நல்லா கலர் வந்துருச்சு, வறுபட்டுருச்சு. இதை நாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்குவோம். நைஸாக அதை பொடி பண்ணிக்கணும். இப்போது இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கலரை கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. ஒரு 5-8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அந்த குழம்பு, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போது இந்த நாம் பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல மேல் பொடி, அதையும் அதில் போட்டு நல்லா கலந்து விடலாம். அதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அதை போட்ட உடனே நல்ல ஒரு திக்னஸ் தரும். இப்போ நல்லா ஒரு கலரி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கு ஆகட்டும். 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். இது நல்லா கொதிச்சு திக்காயிருச்சு, போதும் இது கொதிச்சது. இப்போ இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பச்சை மணத்தக்காளிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல திக்காக இந்த குழம்பு வச்சிட்டா போதுங்க. ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இந்த குழம்பை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இட்லி தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மணத்தக்காளி செடி வீட்டு தோட்டத்துலேயோ தொட்டிலேயோ ஒரு தடவை வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு திரும்ப திரும்ப நம்ம கீரையும் பறிச்சிக்கலாம், இந்த மணத்தக்காளி காயும் பறிச்சிக்கலாம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெளியில் மார்க்கெட்லேயும் இந்த மணத்தக்காளி காய் கிடைக்கும். குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.